பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சந்திரனும் ஒண்ணுதா, சூரியனும் ஒண்ணுதா, ஆத்தாவும் ஒண்ணுதா, ஆண்டவனும் ஒண்ணுதா. ரெண்டு வேணாண்டா கொண்டாட்டி, ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா, நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா. சந்திரனும் ஒண்ணுதா, சூரியனும் ஒண்ணுதா, ஆத்தாவும் ஒண்ணுதா, ஆண்டவனும் ஒண்ணுதா. ரெண்டு வேணாண்டா கொண்டாட்டி, ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டா, நான் திண்டாடி தவிக்க வேணாண்டா. கொட்ட என்ன வேலை, இந்த வேலை வாசியில சின்ன வீடு ராசி இல்ல, உண்மைல புரிஞ்சிக்காம நடப்புதுதான் சரியில்லை. சந்திரனும் ஒண்ணுதா, சூரியனும் ஒண்ணுதா, ஆத்தாவும் ஒண்ணுதா, ஆண்டவனும் ஒண்ணுதா. ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி, ரெண்டு வேணாண்டா நீ ரெண்டும் கெட்டானா, திண்டாடி தவிக்க வேணாண்டா. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமுல்படுத்து. புண்ணிய கோடி ரத்து செய். ஐயோ, புதிய சட்டத்தை ரத்து செய். பாடமன்றம் போதும் போதும் புருஷோத்தம மெட்ராஸ சுத்தி பார்க்க போறே, மெரினாவில் வீடு கட்ட போறேன். பாட்டுதான், நான் முத முத மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். பணமே தேவையில்லப்பா, அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை ஏற்றி போறாங்களா? யாரு? மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாநாடு நடத்தானுங்களாம்.
அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் பட கூட்டு போறாங்க. நீயா? நீதான் எந்த கட்சியும் இல்லையே, உனக்கும் அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே. மெட்ராஸ் அதை விட தூரம்டா முண்டம். டேய், நான் சொல்ற கோஷ்டம் மட்டும் போடு, மூணு வேளை கறிமீனோட சோறு போட்டு 50 ரூபா பேட்டா கொடுக்குறாங்க. இதை கூறுத்துனம்னா நோவுதான். நான் அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன். புண்ணிய கோடி வாழ்க. அப்ப நீ மெட்ராஸ் வரியா? வண்டி சாப்பாட்டுக்கு நிக்கிறியா? அப்ப மெட்ராஸ் வந்துருச்சா? சூப்பரா இருக்கு மெட்ராஸ். மெட்ராஸ் மெட்ராஸ் தான். முதலாளி இனிமே புருஷோத்தம ஒழிகன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை போடுவாங்க. ஒன்னால பிரச்சனை எதுவும் வராத. மெட்ராஸ் போறதுக்கு பிரச்சனை வராதா? டேய், அந்த துண்டரா. இதனால் வரை நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க? அப்படிதான். எனக்கு என்ன கோஷம்? இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாழ்க, புண்ணிய கோடி ஒழிக, அவ்வளவுதான். ஓ, அப்படி வருதா? புண்ணிய சட்டத்தை அமல் செய், பழைய சட்டத்தை ரத்து செய், அவ்வளவுதான். பாருங்க, இப்ப கலைக்கிறேன். புருஷோத்தம வாழ்க, புருஷோத்தம வாழ்க, சொத்தம வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க. யோ,
எங்கயா சுப்பிரமணிய காணோம்? அவன் தொல்லை தாங்கள விட்டு வந்துட்டேன். நான் அப்பவே புருஷத்த வண்டி எல்லாரும் பாத்தங்க. ஒரு போட்ட பிரியாணி எங்க தான் பிரச்சனையா வந்து கடையா? டிரைவர் வண்டி ஆடி போமா அவனை பாத்துக்கலாம். வண்டி எங்க மானாட்டு தான் போதா? ஆமா சார். சார், இந்த வண்டியை சோதனை போட்டு பிரயோஜனம் இல்ல. பின்னாடி வர வண்டியில சோடாபால் சுப்பிரமணியன் ஒருத்தன் வரணும். அவனை மட்டும் மெட்ராஸ்ல விட்டுறாதீங்க சார். ஏன் நிலவரம் கலவரம் ஆயிடு சார். அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போறப்படுங்க. நீ வண்டி எடுத்து ஸ்டேஷன் போ, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். சரிங்கய்யா. நீ வண்டி எடுத்துட்டு போயா, நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன். மாவீரன் புருஷோத்தமன், மாவீரன் புருஷோத்தமன், இதுக்கு முன்னால நீ சோடா பாட்டில் எங்க அடிச்சிருக்க சார்? சோடா குச்சி தான் சார் எனக்கு பழக்கம், அடிச்சு எல்லாம் பழக்கம் இல்ல சார். எங்க பரம்பரையா சோடா பாட்டில் தான் சார். அதான் என் பேர் சோடா பாட்டில் சுப்பிரமணியம். அதான் சோடா பாட்டில் கையில வச்சிருக்கியா சார்? இல்ல சார், இது ஜில்லுன்னு இல்ல. அதான் இங்க ஐஸ் வாங்கி கூலா சாப்பிடலான்னு கடையை தேடிட்டு இருக்கேன். குடிக்க வச்சிருக்கியா இல்ல கடையை அடிச்சு நொறுக்க வச்சிருக்கியா சார்? சார் சார் இல்ல சார். ஐயா உண்மையை சொல்லு, நீ புண்ணிய கோடி ஆளா புருஷோத்தம ஆளா? சார் எனக்கு புண்ணிய கோடியும் தெரியாது புருஷோத்தமும் தெரியாது சார். மெட்ராஸ சுத்தி பார்க்க நினைச்சேன், பஸ் காசு இல்ல. இவங்க ஓசிலே வேண்டி ஏத்தி போறாங்க, அதான் ஏற்றேன் சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்க ஊர் போய் சார். மெட்ராஸ் எந்த பக்கம் போறோம் சார்? நேரா போயா? சரி, ஜீப் எதுவும் கொண்டு வரலீங்க? ஓ இல்ல வரணே. ஓ பாட்டில் கொடுத்துரு போயா. ஆமா தாகமா இருப்பீங்க, இது கூட நான் கொடுக்கல எப்படி? யோகா பண்ணது போதும், இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஆமா என்னது அவ என்னமோ மாதிரி பண்ற, நீயும் அதே மாதிரி பண்ணலாம் இல்ல? போதுண்டா, பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, ரொம்ப பண்ணினா இழைச்சு போயிடுவடா. வீட்டுல பண்றதுதான்டா நல்லது, ரோட்ல போய் குதிச்சு எவனாவது கிண்டல் பண்ணா கேலி பண்ணான்னு சொல்லி அழுதுட்டு வர்றது. பாப்பா அங்க பாத்தியா, எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறத. நான் நினைக்கிறேன் இவளுங்க பெருமைக்காகவே மேல வந்து பந்தா பண்றாளுகன்னு நினைக்கிறேன். அம்மா அதுவும் எக்ஸசைஸ் தான், அதுக்கு பேர் யோகா, அது அப்படித்தான் பண்ணணும். ஓ உனக்கு அது தெரியாதா? தெரியும். அப்ப இதை விட்டுட்டு அதை பண்றது நல்லா இருக்கும் போல இருக்குது. நிறுத்துடி, இனிமே நீ யோகாவே பண்ணாத, அவளை மாதிரி எக்ஸசைஸே பண்ணு. இல்லன்னா உன் பொண்ணுக்கு எக்ஸசைஸே பண்ண தெரியாதுன்னு நாலு பேருக்கிட்ட பெரிய பந்தாவா பேசிப்பா. நீ சொல்றது கரெக்ட்மா? அடே அப்பா, நான் என்னமோன்னு நினைச்சேன், யோகாவுல அசத்திட்டப்பா. நிறுத்து நிறுத்து, பழையபடி நீ யோகாவே செய், உனக்கு அதான் நல்லா இருக்கு. வெயில்ல களைப்பா வந்திருப்பீங்க, சில்லுன்னு புடிங்க. மெட்ராஸ் என்ன பண்பான ஊரு. இன்னைக்கு இந்த கடை இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. அன்னைக்கு அந்த கபாலி இந்த கடையில வந்து கலாட்டா பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டைய உடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கடையே இருக்காதுண்ணே. எந்த கபாலி எந்த மண்டை? நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இந்த பாட்டில குடிச்சனே அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். அண்ணா உங்ககிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கேட்டவன் ஆயிடுவேண்ணே, பணத்தை உள்ள வைங்கண்ணா. மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான், நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.
அம்மா நீங்க யாரு, எதுக்காக என் கால்ல விழுந்தீங்க? என்னன்னா எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே நீங்க தான். அத நீங்க மறந்தால நான் மறக்க முடியுமானே? நான் கத்து கொடுத்தானா? என்ன தொழில்? பாக்கெட் தான். என்ன பாக்கெட்? சிகரெட் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்னா? பிக் பாக்கெட்டா? பிக் பிக் பிக். ஒரே ஒரு வேண்டுகோள்னா, என்ன உங்க தலைமை சிஷ்ய யாருன்னு கேட்டா அத நான் தான் சொல்லிக்கிற உரிமையை எனக்கு நீங்க கொடுக்கணும்னா சொல்லிக்கீங்க அண்ணா. இது போதும் எனக்கு, இது போதும். என்ன இப்பெல்லாம் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுக்கிது இல்லையா? உன் தொழில ஏங்கிட்டே நீ காட்டுறே? நீ முயற்சி பண்ணி பார்த்த? நல்லா பார்த்த. நான் உஷாரான ஆளு தெரியுமா? அதான் பாக்கெட்டே வைக்கிறது இல்ல. இருக்கா இல்லையா? தாடி இருக்கான்னு கேட்கலாம். இல்லைங்க. முடியுமா முடியாதா? சுடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க. தருவியா மாட்டியா? இதை மட்டும் தளர மாட்டேங்க. உங்கள யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு உங்க ஆயுதத்தை தூக்குனீங்கன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நீங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கான்னு கேட்டான், இல்லன்னு சொன்னேன். முடியுமான்னு கேட்டான், முடியாதுன்னு சொன்ன. தருவியான்னு கேட்டோம், மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் உன்னை அடிக்காம என்னடா பண்றது? இப்படி கண்டபடி கழுத்து ஆட்டாதீங்கன்னா கழுத்துலயே முடிச்சு வந்துற போகுது. எப்ப தர? எப்ப தரேன்னு இப்படி பிடிச்சு பிடிச்சு கேட்டீங்கன்னா நான் அண்ணா சிரமம் பார்க்காம மூணு கடை தள்ளி போனீங்கன்னா முடிவெட்ட கடை அங்க லேசா தலைய நிறுத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துல மூட்டை மூட்டை எடுத்து தந்துட போறான். எதைன்னு சொல்லாம எப்ப தர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாத. தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். அவ்வளவுதானே? நான் இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு. சொல்லிடுறேன், நான் தர்றேன், ஆனா இப்ப இல்ல. இவன் ஆனா தர்றேன், ஆனா இப்ப இல்ல. என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோல துரத்துறானுங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. மெட்ராஸ் வந்துச்சானா? இல்ல தம்பி, மெட்ராஸ் வராது. மெட்ராஸுக்கு தான் நீ வந்திருக்கிற. மெட்ராஸ் சூப்பரா இருக்குப்பா. அண்ணா நீங்க மெட்ராஸா? அண்ணா ஒரே பசியா இருக்கு. ரெண்டு பச்சை பழம், ஒரு நாலு கடலுண்ணா, ரெண்டு பட்டர் பிஸ்கெட்டு, ரெண்டு அடை முறுக்கு, நாலு அந்த கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டா, தேன் மிட்டாய், கேக்கு, இது பூசாக்கு தெரியுமா, அது ரெண்டு கொடு. இந்த பிஸ்கெட் எங்கள் கூட இருக்குங்க. என்ன நாங்கள் வேறு கலை போட்டிருப்போம், நீங்கள் முந்திரி பார் போட்டுறீங்க. மெட்ராஸில் என்ன முறைச்சி பார்க்குறீங்க? துடுக்குலாம் போயிடுண்ணா. நானே இஷ்டங்க, மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா பைய எடுத்துக்கிறேன். என்ன எந்த பைய? என் பை தான், பைய கொடுத்துருந்தானா? யோ, உன் பை எப்படியா என் கடைக்குள்ள வரும்? நீங்க இது உனக்கு பிஸ்கெட்டா? இது இதே மின்னல் ஒண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? உப்பு பிஸ்கெட் சாப்பிட்டா வெண்ண மாதிரி போவோம். ஆமா அண்ணா, பையன் இந்த அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தேடி தரோம். அண்ணா நீங்க இப்ப செஞ்ச உதவிக்கு என் உயிரை கேளுங்க, நான் கொடுக்குறேன். உயிர் இல்ல வேணா, எங்களுக்கு ஒரு உதவி செய். என்ன உதவினா கேளுங்க, நான் செய்யணும். கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு பாப்பா வரும், அதை வரைச்சு ஒரு பாட்டு பாடு, அது போதும். அண்ணா என் குரலை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, நான் மட்டும் பாட ஆரம்பிச்சுனா கை வீசம்மா கை வீசுன்னு பாப்பா அப்படி தூக்கிறேன்னு. பாப்பாக்கு ஒரு நாளைக்கு வீசு இருக்குமா? நாங்க சொல்ற பாப்பாவுக்கு வயசு 16. அப்ப பெரிய பாப்பா. Thank you.
அம்மா முன்னால பார், அங்கே பார், இங்கே பார், சும்மா பின்னால பார். பத்த மத பாய போல பரப்பளவ பாருடா, பட்டா பட்டா போச்சு பறக்கு தடா மச்சு, சிட்டான் சிட்டான் போச்சு சினுங்கு தடா மச்சு. சொல்லி கேளுடா, வடக்குது கோபத்துல வடல புள்ள காதுடா, விட்டான் அகிரி போகு டாப்புடா. அம்மா தேக் ஐயா தேக் மச்சான் தேக் 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 அச்சா தேக் மச்சா தேக் தொட்டா ஷா 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 ஷா. ஏய் சுத்து வச்ச ஆப்ப போல சுட சுடத்தா பாக்கலா, பட்டா பட்டா போச்சு பறக்குதடா மச்சு, ஹே சிட்டான் சிட்டான் போச்சு சினுங்குதடா மச்சு. போல ஐசுதா இலக்கண அளவு போல இருக்குதையா சைசுதா, எல்லாமே பார்க்க நல்ல நைசுதா. அம்மா தேய் ஐயா தேய் மச்சான் தேய் 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 அச்சா தேய் மச்சா தேய் தொட்டா ஷா 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 ஷா. ஏய் சுத்து வச்ச அப்ப போல சுட சுடத்தான் பார்க்கிறா, பட்டா பட்டா போச்சு பறக்குதடா மச்சு, ஹே சிட்டான் சிட்டான் போச்சு ஹே சிணுங்குதடா மச்சு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடுனேன் ஆடுனேன், என் பையன் மட்டும் குடுக்கலண்ணா. டே குல்சே அந்த பேக போடுறா. குரம் கையில குடுத்து வச்சுங்களா? அதான் மனுஷனாண்ணா. ஆமா, அந்த பேக அப்படி தேடிக்கிட்டு இருக்க, அதுல என்னதான் வச்சிருக்க? ஒரு முக்கியமான அட்ரஸ். கத்திரிக்காய், கொத்தமல்லி, காரிப்பிளவு, தக்காளி, முருங்காய். குருக்கா இங்க பாப்பா. தக்காளி குடுத்துட்டு நான் அங்க வர்றேன். அந்த வீட்டுக்கு போனேன்னா நேரம் அப்படியே போயிடு, திரும்பி இந்த வீட்டு பக்கமே வராத. எதுக்குமா இந்த பிரச்சனை? முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல உன்னை கூப்பிட்டது யாரு? நீங்கதான். அப்ப எதுக்கு அங்க போற? என்னம்மா காலங்காத்தால ரெண்டு பேரும் என்ன கவாத்து வாங்குறீங்களா? முதல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் அங்க போற? முதல்ல நான் தானே கூப்பிட்டேன். இங்க வராம அங்க போனேன்னு வெயி. அந்த வீட்டு பக்கம் என்ன, இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் வெறும் பேச்சுதான். நீ தைரியமா வாயா. இத்தனை நாள் நான் வாயில தான் பேசினேன், என் கையை பேசி நீ பார்த்தது இல்லையா? மவளை பேத்துப்படும் பேத்ததுதான். இன்னாங்க இங்க வா. யோ அங்க போயிடுவேன் நீ, அப்புறம் எந்த ஏரியாவிலயும் விக்க முடியாது. ஜாகிரத. என்னது கை பேசுமா? கையை உன் கை பேசுன என் பூஷன் கைய பூவா பறிச்சிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரரு மட்டும் என்ன விட்டு குடுத்துருவாரா? என் வீட்டுக்காரரு கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கைய உடைச்சு குடுத்துருவாரு. அப்படியா? உன் புருஷனை பத்தி எனக்கா தெரியாது. பத்து பேரும் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுற ஆளாச்சே.
இவ புருஷன் மட்டும் என்னமோ பெரிய சூப்பர்மேன் மாதிரியும், ஏ புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரி பேசிட்டு இருக்காளே, தொலைச்சிடுவேன். ஆமா என்ன தகராறு? இருமா, இத வர. ஏமா என்ன என்ன, பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி? நீ நீ போ, நீ போமா, நான் என்னன்னு கேக்குறேன், நீ போ. இருமா, நான் பேசிக்கிறேன். சார் சார், கை கொடுங்க சார். எதுக்கு கில்லாடி சார்? நீங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரியே நைஸா ரெண்டு பேரையும் தடையிட்டீங்களே. ஆனா நீங்க தடவுன்ற மட்டும் வீட்டுக்காரன் பார்த்துதான் வச்சீங்க, அப்புறம் நீங்க தடவின்னு தான் போனோம். அந்த வீர புருஷன் நான் தான். உண்மையிலே நீங்க சூப்பர்மேன் சார். அதுவும் இந்த ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டு நீங்க சமாளிக்கிறீங்கன்னா உண்மையில நீங்க கிரேட். அது சரி, என் ஃபேமிலி மேட்டர்ல இவ்வளவு ஐக்கியம் ஆயிட்டிய, நீ யாருப்பா? நான் ஒரு ஃபேமிலிங்க. என்ன ஃபேமிலியை உள்ள வச்சிருக்க? சின்ன ஃபேமிலிங்க, அதான் ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன். இது ஏன் அட்ரஸ் தான், நீ யாரு? அட, இது அக்கா போட்டோ வச்ச. அப்போ நீ அக்கா பேனா? தம்பி, ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? நான் இன்னும் சொல்லவே இல்லைங்கள. சுப்பிரமணி. சுப்பிரமணி, நம்ம சொந்த பந்த விஷயம் இவளுங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ஓட ஓட வரட்டுவாளுங்க, பிசாசுங்க. ஏமாமா, எப்படி உங்க கூட குடும்பம் நடத்துறீங்க? நான் எங்க வாழ்றேன், அவளுங்க வாழ்றாளுங்க, அதான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் எங்க தங்குறது? அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முழு உரிமை இருக்கா அந்த வீட்டுல? ஆனா தங்க முடியாது. ஒண்ணு செய், ரெண்டு பேருமே வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காளுங்க, இனி வேலைக்காரனா உள்ள நுழைஞ்சிடும். நீங்களும் முதல்ல அப்படிதான் உள்ள நுழைஞ்சீங்களோ? சுப்பிரமணி, நீங்க சொல்ற மாதிரி சரி மாமா. இந்த பார், ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாங்க மாமா போங்க மாமா இதெல்லாம் விட்டுரு. வாடா போட கூட அவ்வளவு நல்லா இருக்காது. ஊர்காரங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? வாங்க சார், போங்க சார்னு கூப்பிடு. சரிங்க சார். இரு, எங்க போற? வீட்டுக்கு தான். நல்லா கேட்டுக்கோ, அது ரெண்டாவது வீடு, இது ஒன்னாவது வீடு. நீ ஒண்ணுக்கு போ. இப்பதான் வரவேல போயிட்டு வந்தேன், ஸ்டாக் இல்ல. இதாயா, இதுதான் சொந்தக்காரங்களையே இவனுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாளுங்க. ஒன்னா நம்பர் வீடு அது, அங்க போங்கிறேன். இதா இதை புடி. சொந்தக்காரங்க நம்மளை விட மோசமா இருக்காங்க. சொந்த மாமன் வீட்டுல நம்ம மணி அடிக்கணுமா? உனக்கு முழு உரிமை இருக்கா? ஓகே. நீங்க சாக கூடாதுங்க, செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கீங்க, நீங்க சாகிறதா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன். யாரா நீ? திருட்டு ராஸ்கல், கையோட செல்வ ஜாக்கிரத. என்னடாச்சு? யாருனே தெரியலமா, வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டான். நான் சொல்லல, இன்னைக்கு காலையில என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணி பாட்டு பாடினானு, அது இவன் தாமா? ஓ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு கைய பிடிச்சி இழுத்திருப்பேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன போலீஸுக்கா? அவசரப்படாதீங்க, வீணா போலீஸ கூப்பிட்டு உங்க குடும்ப மானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா நடந்துச்சு? ஏதோ வேலைக்காரியா இருந்தா அக்கறையா கேக்குறதுக்காக சொல்றேன். இந்த பொண்ணு கூச்சல் போட்டு ஊற கூட்டினா உங்க குடும்ப மானம் போயிருமேனு நானே ஓடி வந்து காப்பாத்தேன். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்குங்களே, எனக்கு அது போதுங்க. அம்மா, இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. நான் ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேன். பேக் உண்மையை மறைக்கறாங்க, நம்பாதீங்க. அடே, ஆமா, நீ யாரு, எதுக்கு உள்ள வந்த? இந்த வீட்ல ஒரு வேலை கிடைக்குமாடா. வேலை கேக்கறக்கே இவ்ளோ லொல்லா? வேலை கேக்க வந்தானே, ஃப்ளவர் வாஸ் உடைச்சிட்டேன். இவர்க்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கமா. சும்மா சத்தம் போடாதீங்க, நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ரெக்கமெண்டேஷனா? யாரு? உங்க வீட்டுக்கார். ஓ, எஸ் போடா, வெளியில வெளியில போடா. அவருக்கு இங்க அவ்வளவு மரியாதையா? வெளியில போங்கற. அம்மா, இவன் இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான், போலீஸ்க்கு போன் பண்ணு. ஐயோ, அவங்களா இருங்க, நீங்க சொன்னா நான் தூக்கிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞரை இழந்துட்டுமே அப்படின்னு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. நீங்களும் தான் வாமா. பொண்ணுக்கு பதில் அம்மாவை கட்டி பிடிச்சிருந்த வேலை கிடைச்சிருக்கோ, நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ரெண்டு அடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு. இது கடையமா நாம தான் சாவி. உனக்கு முழு உரிமை இருக்கா? இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவங்க இறந்து 7 வருஷம் ஆச்சு.
இல்லீங்களே, இந்த நேரத்துல போன அம்மாவை பார்க்கலாம் சொன்னாங்களே. ஆக்சுவலா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐயாவோட சம்சாரத்தை. அது நான் தான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிங்க. நான் போயிடலாம் சொல்லுங்க. உண்மைதாங்க, நிறைய பேர் என்ன பார்த்து இப்படிதான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா, தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட இது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி, இதுதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போறீங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல வேலைக்கு ஆள் வேணும் கேட்டீங்களே. ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். வேலைக்காரங்க ஏமா, முன்ன பின்ன தெரியாதவன வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். இல்ல, நீ என்ன இங்க இருந்து போலையா? போல. சாத்தான் ஒரு கதவை சாத்தனா சாமி ரெண்டு கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணாம்னு சொல்லிட்ட, புண்ணியவாஜ் எனக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. இனி கேட்டு தேவைப்படாது. பண்ணிருக்கீங்களே பாப்பா, அந்த சிரிக்கே அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா? அதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரைன். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரைன் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன். இந்தாங்க பில்லு. இந்தாப்பா வைங்க. அட வைங்க. அட, போற இடங்கள் எல்லாம் காசு வேண்டாம். எப்படி இந்தா 2 ரூபா கொடுத்தா மீதி? ஒரு டீ 2 ரூபா தானே? 2 ரூபாதான், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா மொத்தம் எத்தனை டீ? ஒரு டீயா? மொத்தம் 120 டீ, 50 தோசை, 60 பரோட்டா. வீட்டுக்கு பார்சல் வாங்கி போனா யார் பில் தர்றது? மொத்தம் 360 ரூபா. டேபிள்ல பணத்தை வச்சு நடைய கட்டு. புரிஞ்சு போச்சு. அவன் இங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டானா? நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. நான் அந்த ஊருக்கே நீ தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க பேசி பேசி நான் அதை கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு. முதல்ல டேபிள்ல பணத்தை வச்சுட்டு வெளில போங்க. ஒரு டீ 360 ரூபாயா? பழைய பாக்கில யார் தர்றது? பழைய பாக்கி கிடையாதுங்க. இருக்குதுங்க. கிடையாதுப்பா. இருக்குதுப்பா. கிடையாதுங்க. அண்ணா வாங்க. என்னடாது கசகசன்னு சண்டை போட்டுக்கணும்? என்னடாது என்ன அண்ணா, உங்க முகத்துல மூக்கு கண்ணு காது எதையுமே நான் பாக்கலீங்கண்ணா. எல்லாமே அங்கதானே இருக்கு. இருக்குதுங்கண்ணா. அங்கெல்லாம் நியாய தேவதை துள்ளி விளையாடுறத தான் நான் பாக்குறேன். நம்ம கடையில ஒரு டீ என்ன விலைங்கண்ணா? 2 ரூபா. ஒரு டீ குடிச்சதுக்கு தம்பி 360 ரூபா கேக்குறாருங்கண்ணா. ஏண்டா 360 ரூபா கேட்டா அந்த கடை உருப்படுமாடா? நான் என்னடா ஆவறது, நீ என்னடா ஆவறது, இந்த கடை தான் என்னடா ஆவறது? வர கஸ்டமர் கிட்ட கணக்க ஒழுங்கா சொல்ல வேண்டாம். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னும் நியாயம் சாகலைங்கண்ணா. ராஸ்கல், 360 ரூபா கேக்குறான். பழைய பாய்க்கெல்லாம் அவங்க அப்பனா கொடுப்பான். தம்பி மொத்தம் 720 ரூபா ஆகுது. ஐயா ஐயா, நான் ஊருக்கு புதுசு, இப்படி ஒரேடியா கவுத்திட்டீங்கன்னா எப்படி? என்ன மாதிரியே வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஏங்க, இங்க மாவு அரைக்கிற மிஷின் எங்க இருக்கு? அரைக்கிறதுக்கா ரொப்புறதுக்கா? ஆட்டுறதுக்கு. நீங்க ஆட்டுவீங்களோ அரைப்பீங்களோ ரொப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும். அங்க மட்டும் போயிடாதீங்க. ஒரு டீ 720 ரூபா. இப்படிதாங்க மெட்ராஸுக்கு புதுசா வந்தா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. நீங்களும் புதுசா? எந்த ஊரு? மின்னலூர். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க பெரிய சோடா கடை வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பனையார் வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேங்க. வேலைக்கு சேர்ந்தாலே ரெண்டு கோழி சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒரே கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் ரெண்டு ஆடு சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி. ஆமாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மாடு சேர்த்து போச்சு. அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுட்டுங்க. இது எதுனால நீங்க வேலையை விட்டு நின்னீங்க? அடுத்த நாள் பனையாரே புட்டுக்கினாரு.
மனுஷங்கரியே எவன் தம்மா? நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம்டா. ஐயோ, மாத்துல தோக்குற அதே கோஷ்டி. அவனுங்க கிட்ட வந்து கேட்டானுங்கன்னா தருவாராம், ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிருவானுங்க. நான் இப்படியே மறைஞ்சிக்கிறேன். தருவாருங்களா, ஆனா இப்ப இல்லையா? நாங்க இதே கட்ட நீங்க இதே சொல்றீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பக்கத்துல டீ கடை இருக்கு. டீ கடைங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து முனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கு. சூப்பர் டீ, ரொம்ப சீப்பு. ஒரு டீ 720 ரூபா தான். 720 ரூபாயா? அப்பா, யோ அடையா, டீயே வேண்டாம். அது வேற கோஷ்டிப்பா. நாம ரெண்டு பேரும் இனிமே ஒரே கோஷ்டி. வா, டீ சாப்பிடலாம். 1440 ரூபா ஆகும், பரவாயில்லையா? நான் டீ கடையா வச்சிருவேன். அடிக்க பாரு, இன்னொரு கோஷ்டி ஆட்டோல அட்ரஸ் தெரியாம இல்ல, இது அதை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படுப்பா. இவன் பைத்தியம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நாம கண்டுபிடிச்சோம். என்ன மாவு மீனா டீ கடையா? இருக்கா இல்லையா? முடியுமா முடியாதா? தருவியா மாட்டியா? ஜலதோஷம் போகாது, குடி. ஒண்ணு சரியாகாது, இந்த கஷாயத்தை குடி, உடனே சரியாயிடும். அட, சின்ன குழந்தை மாதிரி அழுகிற. இரு, நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். குடிப்பேன், கேக்கிறதுக்கு நீ எனக்கு உரிமை இருக்கு. தாங்க முடியல, ஒரு நாள் நிஜமாவே நான் விஷம் குடிச்சிட போறேன். அப்படி எல்லாம் சொல்லாத பாப்பா. இது பாப்பாவா? பீப்பாங்க, நீ சும்மா இருப்பா. அவ உடம்புதான் மத மதன்னு அவங்க அப்பாவ மாதிரி. கலரு சைனிங் எல்லாம் என்ன மாதிரி? மூலா, உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நீ வாயே திறக்க கூடாதா? வந்துதான் பிடிக்கும் போது கழண்டு வந்துருச்சு. பெரிய திருடனா இருப்பான் போல இருக்க. திருப்பி கொடுக்குறோம் பேரு, திருடன் இல்ல பீப்பா. ஓடி போயிரு. மல்லிகைப்பூ எடுத்து உடம்பு முழுக்க லேசா வருடி விட்ட மாதிரி ஒரு சோகம். காலையில இருந்து 3 தடவை குளிச்சிட்டீங்க, இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அது இல்ல ராஜமா, அந்த முண்ட முதுகு தேய்க்கறத நினைச்சு பார்த்தேன். கைய அது மொர மாதிரி. இது இல்ல கையே பூ மாதிரி. இத பாருங்க, கண்டது சாப்பிட்டு வயித்துக்கு எடுத்துக்காதீங்க, கண்ட தண்ணி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல, ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அதான் உங்களால முடியலன்னா உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிடுங்க. பெரும்பாடா போச்சு.
நீயும் நானும் தனியா ஜாலியா பேசி எவ்வளவு நாளாச்சு. கிட்ட வராதீங்க. ஏன் அதுக்குள்ள என்ன வருத்தியா? ஒண்ணும் வெறுக்கல, கெட்ட நாத்தம் நாறுது. நாத்தம் இல்லமா, சென்ட்டு மட்டமான சென்ட்ட போட்டு அனுப்பிச்சிருக்கா. முதல்ல போய் என்ன தேய்ச்சு குளிச்சுட்டு வாங்க. காலையில இருந்து மூணு தடவை குளிச்சாச்சு. கணக்கு ரெண்டு தானே, மூணு எப்படி வந்துச்சு? இதுல என்னமோ இருக்குது. என்னங்க எரியுதா? எரியுதா. ஒரு மெல்லிய ரோஜா பூவை எடுத்து உடம்பு முழுக்க லேச வரடி விடுற மாதிரி ஒரு சுகம். ஆமா, இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஐயோ, தங்க மாதிரி இருந்த உடம்ப இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்டாள. எங்க ராத்திரி பூரா ஒழுங்கா படுத்து தூங்கினா தானே வெடிய வெடிய லைட் எரியுதப்பா. ஆட்டம் போட்ட அழிச்சு போறீங்க. என்னங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல ராஜமா, இல்ல பரமோ. இப்படி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சனியம் கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே, அதை நினைச்ச கண்டெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க அழுகாதீங்க. ஐயோ, என்னாச்சு? கண்ணுல எண்ணெய் ஊட்டிய எல்லாம் சப்ப ஃபிகரா இருக்கு. ஏய் ஏய், நில்லு 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 நில்லு. என்னங்க நடந்து வரீங்க? வண்டிங்க திருட்டு போயிடுச்சு. அதுவே திருட்டு வண்டி, அதே வந்துறேனா சுப்பிரமணி. இல்ல, நம்ம வண்டி எதுக்கு இருக்கு? ஏறுங்க பாத்து. ரமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? நாளைக்கு உமா ஓட்டுக்கு 50 ரூபாய் தரப்புறாளா? நீ எவ்வளவு தரப்புற? நான் 100 ரூபாய் கொடுக்க போ. நீங்க போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கடி போல. முதல்ல சைக்கிள் ஷாப் போய் வீல் பெண்ட் எடுக்கணும். நெளியுது. நிறுத்து நிறுத்து. என் வண்டி என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா, என்னையும் வீட்டை டிராப் பண்ணிடு. அவ வம்புக்கு வரா, அவளை நம்பி சைக்கிள் ஏத்தாத. ஏய், என்ன ஏத்து கூடாதுன்னு சொல்ல நீ யாருடி? ஏய், டீ போட்டு பேசுன அரஞ்சிடுவேன். எங்க அரை பாக்கலாம்? நீ அரை பாக்கலாம். நான் ஒருத்தங்க நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கிட்டு நீ முன்னாடி உட்கார, பின்னாடி ஏற்றம் முடிஞ்சா நான் ஓட்டுறேன். போலாம். வெரி குட், நான் எதிர்பார்த்தது தான். இறங்குங்க, கூட்டின்னு போலாம். சுப்பிரமணி, நாளைக்கு ஒரு வாட்டி என் காலேஜ் பக்கம் வா. ஏமா, இது பொம்பளைங்க காலேஜ், என்னெல்லாம் சேர்ப்பாங்களா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்ல. இந்த வாழ்க ஒழுங்கு கத்துறமா? லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு எல்லாம் நடக்காது. அதுக்கு இல்ல, போஸ்ட் ஓட்டுறதுக்கு. அது விட பாக்கலாம். ஏன் போஸ்டையும் ஓட்டணும்? ஓஹோ, ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிக்கிறீங்களா? நம்ம புண்ணிய கோடி புருஷத்து மாதிரி. அது யாரு? யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு நானே தான் முக்கியம். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. கேட்டுக்க, தர்ற ஆனா இப்ப இல்ல. அட, நீங்க வேற என்ன, நான் தான் உங்களுக்கு தரணும். என்ன இதுல 10,000 ரூபாய் இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வர்ற லட்சுமி வேண்டான்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற வராளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி. நீ ஆமாண்ண, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த, மூணு தடவை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு என்ன மந்திர சுலோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கண்ண. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சக்தி புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம்னு வந்திருக்கண்ண. என்ன வாங்க போற? எதுக்கு? பரவாயில்ல, பலராமனை பார்த்தேன், அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு தாராளமா சொன்னான், அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கண்ண. இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராமன். ஆமா. நீ சிவராம, அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தம்? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள தகராறுனே. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமாடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா, பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்தா, உங்க சங்கத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? ஆள் ஆளுக்கு என்ன கொள்ளாதீங்க, அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க, மொத்தம் 40,000 ஆச்சு. பார்த்து கூடி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கிறீங்க, இந்த முகத்துக்காக குத்து குத்து குத்த மாட்டாங்க. என்ன முகம்? எனக்கு மட்டும் ஓட்டு முக குத்துதான் மகாலட்சுமி மாதிரி சொல்ல வந்தங்க. சுப்பிரமணி, போஸ்டர் ஒற்ற வேலை தான் உனக்கு, அதுல யார் இருக்காங்கன்னு கவனிக்க வேண்டாம். போ, நான் இந்த பக்கம் போறேன்.
என்னடா காலேஜில் ஒரு ஃபிகரிங்கண்ணா வெறிச்சோடி கிடக்கு. அதானே மாம்சு, இந்த ஃபிகர் தான் எலெக்ஷன் நிற்கிறாளடா, போஸ்டோட அழகாகத்தான் இருக்கா. ஜேம்ஸ், அட்ட டைம்ல ஆறு பேர் கிஸ் பண்ணலாம், அவ்வளவு பெருசு அவ கண்ணம். கொஞ்சம் இரு, நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிக்கிறேன். நாங்க யாரும் தெரியாம அடிச்சிட்டல பொறுக்கி. அதான் அதான் அதேதான், நாங்க போஸ்டர்ல முத்தம் கொடுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. இப்ப நம்ம ஜேம்ஸ் உனக்கு நேரிலேயே முத்தம் கொடுப்பான். ம், என்ன தம்பி ரொம்ப வலிக்குதா? முதுகுலாம் புண்ணு புண்ணாயிருச்சு. கொஞ்சம் இருங்க வர. அடையாளம் உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க. அப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால இந்த ரெண்டுல ஒன்னு தொடுங்க. உங்க வேகம் எனக்கு புரியுதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்ன தொட்டாலும் தப்புதான், ரெண்டை தொட்டாலும் தப்புதான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணும்னா ஒன்னையும் தொடலாம், ரெண்டையும் தொடலாம். தொடாம இருந்ததுதான் தப்பு. நீங்க எதை சொல்றீங்க? நானும் இதை தாங்க சொன்னேன். தம்பி முதுகு காட்டு. இந்த ஒத்தட இருக்க வலி இருந்துச்சுன்னா சூடு தெரியாது. இல்லனா புசு புசுன்னு பூரி உப்புன மாதிரி கொப்பிடிச்சிர. நீங்க திரும்புங்க தம்பி. அத சரி, நம்ம பாப்பாவுக்கு ஆபத்துன உடனே நீங்க யார்கிட்டயோ போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க. இதே கண்ட கழுதிகளுக்கு எல்லாம் ஆபத்துன்னா நீங்க வரிஞ்சு கட்டிட்டு போயிடுவீங்களா என்ன? அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்டியா? உனக்காக ஃபைட் பண்ண வரமாட்டானா? வர வைக்கிறேன். மேரே நாம் ஷேகான்,
உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்ற ஆளை அடிக்கணும். லதா ஹே. அச்சா, அதுக்காக அவனை கொல்லாத, சும்மா லேசா தட்டின போதும். அவன் திருப்பி அடிப்பானா? அடிப்பா, வாங்கிக்க. ஷேக்கான் சொன்னது கரெக்டா செய்யும். லேக்கின் நெத்திலே பஞ்ச் பண்ணிட்டா அவனுக்கு பஞ்சர் ஆகும். நெத்திலே அடிப்பானான்னு கேக்குறியா? அது அவனால முடியாது. நீதான் பண்ண வர மாதிரி இருக்கியே. கேமரம் இல்ல, அமிதாப் பச்சன் போல ஹைட்டா இருக்கியேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி கண்ணீரண்டில் போர் தொடுத்து அந்த விண்ணிலவை தோக்கடிப்பா. அப்ப நான் உன்ன ரேப் பண்ணலாமா? யோ, கைய பிடிச்சு லேசா இழியா போதும். ஐயோ, இங்க என்ன நடக்குது? கைய பிடிச்சு கண்ணு கையில. அதுவா? நல்லவேளை நான் வந்தேன் சார். என் பேர் சுப்பிரமணி. நான் இவங்க வீட்டுல இருக்கிறேன். இவங்க வீட்டுல சாப்பிடுறேன். ஆனா நீங்க எந்த வீட்டுல சாப்பிடுறீங்கன்னு தான் தெரியல. இல்ல, உங்க பாடிக்கு நீங்க இவங்க எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. உங்க லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா தேடி பாருங்க. ரமா, நீ வாமா. ஏதோ என் உயரத்தை பார்த்து வந்தாலும் பயந்து விட்டுட்டான். நான் மட்டும் வரல. சுப்பிரமணியமா கொக்கா மஞ்சிக்கண. இங்க இருக்கு. ஏ பணமா, காட்டும் காட்டு. கண் தெரியலையா? கபடி 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 கபடி. ஒரே ஒக்கட்டே, நுவ்வு நன்னு கொட்டு. லேட்டா நேனு நின்ன கொடுத்தா ஈ ஆடல வந்து கொட்ட வந்தையா? கொட்ட வந்து இது கபடி. అవును బాబు, ఈ గొడవ భరించలేకపోతున్నా. ఎవరు? నేనా? ముచ్చిటా. ఒరే ఆగు. சரியான போட்டி. ஏன்னா நீ டயர்டா இருக்கிற, நான் தெம்பா இருக்கிற. மோதி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு நிச்சயமா தெரியுது அது உங்க பையன் தான். யோ, உன் பையன் எப்படி என்ன மாதிரி சுசுறுப்பாருப்பான்? என்னது விளையாடுறியா நீ? நம்பி கூட வந்தா ஒரு குடும்பத்தையும் என் தலையில கட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இப்ப புறப்படாத. பையனை மட்டும் பார்த்தா போதுமா? வேற எதை பார்க்கணும்? சமாச்சாரம் வந்துருக்கு கவனி. இதையெல்லாம் சமாச்சாரம்னு சொல்லக்கூடாது, சம்சாரம்னு சொல்லணும். நீ ஒத்துக்கிட்டல, நல்லா கவனிச்சுக்க. இது இன்னொருத்த சம்சாரம் இருக்கட்டுமையா? எப்படி வெளியா பார்க்க வேண்டிய? என்ன பண்ணிட்டு
உன் முகம் எனக்கு ரிஜிஸ்டர் ஆனதுனால இங்க கூட்டு வந்து விட்டேன். வேற என்ன பார்த்தா தள்ளிட்டு போயிட்டு போடா. அண்ணே நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. இவன் என்ன தெரியுமா சொல்றான், இவர் ஊருக்கு பூசா எங்கிட்ட காது குத்துறான். அது மட்டும் இல்லம்மா, அம்மா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலம்மா. ஏய் கல்யாணம் ஆகிறதுக்கு தான் 1000 போய் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னா தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். அப்படியே உள்ள கூட்டு போயிட்டு குளிர் என்ன தச்சு குளிப்பாட்டுமா. ஏய் இன்னொரு தடவை ரோட்ல அங்க திரியிறத பார்த்த தலை செதற தகம சேரும் திங்கோ. இதோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுன்ற ஆத்ம திருப்தி தான். இதுக்குதான் சுப்பிரமணி எப்பவுமே சொல்லக்கூடாத செய்ய மாட்டான், செய்யக்கூடாத சொல்ல மாட்டான். என்ன செஞ்சிருக்கோம், ஏதோ செஞ்சிருக்கோம். தைரியம் இருந்தா நம்ம வீட்டு சொத்தை திரட்டு அந்த வீட்டு பொண்ணுக்காக சண்டைப்பட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்திருப்பான். போற வரம் எல்லாம் துக்கம் விசாரிக்கிறான். எனக்கு வெளியில தலை காட்ட முடியல, என் மானம் போகுது. எல்லாம் உன்னாலதான், நான் வேண்டாம் சொல்லி கூட நீதானே அவனை வேலைக்கு சேர்த்த. சரி நான் தான் சேர்த்தேன், இப்ப நானே அவனை வெளியில அனுப்பிடுறேன். இவனுக்கெல்லாம் ஒரு பைய வர. என்ன தைரியம் இருந்தா என் பாப்பா போட்டோவும் இதுல ஐ லவ் யூ வேறயா? ஓ நீங்க இந்த போட்டோ பத்தி சொல்றீங்களா? நீ எந்த போட்டோ நினைச்ச? பேர் யாரு? அவ போட்டோவா தான் இருக்கும். இல்ல அந்த போட்டோ இல்ல, அந்த பையன் நல்லா தேடி பாருங்க, அதுல இன்னொரு போட்டோ இருக்கும். அது வேற யாரும் இல்ல, என்னுடைய ஒரே அக்கா. என்னுடைய ஒரே அக்காவுக்கு பிறந்த ஒரே மகன் தான் இவன், டாக்டர் சுப்பிரமணி. ஐயோ மாமா, சும்மா இரு சுப்பிரமணி, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒண்ணு நீ சொல்லு, இல்ல என்ன சொல்லுவிடு. இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் நல்லா சொல்றீங்க. அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர் தான் டாக்டர் சுப்பிரமணியம். ஏன் தகராறு? சொத்து தகராறு இல்ல, அது எக்கச்சக்கமா இருக்கு. பண தகராறு இல்ல, அது பொட்டி பொட்டியா இருக்கு. நில தகராறு இல்ல, அது ஏக்கர் ஏக்கரா இருக்கு. அப்புறம் ஏன் தகராறு? ஏன் ஏன் அதையும் நீங்களே சொல்லிருங்க மாமா. சொல்றேன், அந்த உண்மையை நானே சொல்றேன். இவன் அம்மாவோட ஆசை இவனை பெரிய வக்கீலாக்கி பார்க்கணும், ஆனா இவனோட ஆசை தான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். கடைசியில இவன் ஆசை தான் நிறைவேறிச்சு, அவங்க அம்மாவோட ஆசை நிராசையாவே போயிடுச்சு. அந்த நேரத்துல தான் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூயார்க்ல இருந்து இவனுக்கு டாக்டர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. யார் வீட்டுல? யார் வீட்டுல? அமெரிக்காவிலேயே பெரிய பணக்காரன், கொலம்பியா. அவன் வீட்டுல குடும்ப டாக்டர். ஆனா நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே மாமா. பண்ணடா பண்ண, அந்த வேலையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு ரயில் ஏறி இங்க வந்துட்டேன். நான் வேலை ஏறியில மாமா வந்தேன். எதுலயோ ஏறின, எதுலயோ இறங்கட, பிரச்சனைக்கு வாடா. இவன் ஏங்க வந்தா? நம்ம எல்லாம் பார்க்கணும், பேசணும், பழகணும், ஆடணும், பாடணும். பிரிச்சு போயிருக்கிற நம்ம குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தோட வந்த இவனை உதாசீனப்படுத்திட்டீங்களாமா? தம்பி நீ அமெரிக்காவுக்கே போயிரு, அங்க போய் கொலம்பியா பாரு, அவரையே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. எங்க வீடு உனக்கு வேண்டாப்பா, இவங்களுக்கு உன் அருமை பெருமையெல்லாம் புரியல. ஓ ஐம் வெரி சாரி தம்பி, டாக்டர் தம்பி, நீங்க யாருன்னு தெரியாமயே உங்களை நான் திட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பாப்பாவே நீங்க கட்டிக்கலாம். அம்மா நீ சும்மா இருமா, என்னுடைய நீண்ட நாள் ஆசையே ஒரு பெரிய டாக்டருக்கு என் பாப்பாவை கட்டி கொடுக்கணும்னு தான். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஓ அங்கிளே உனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு. யூ ஆர் வெரி லக்கி. நீ என்ன சொன்னாலும் சரி, வர்ற முகூர்த்தத்திலே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். ஆர் யூ ஹாப்பி மாப்பிள்ள? தேங்க் யூ ஆண்டி. சாரி. அவ முடிவு பண்ணிட்டா உங்க அப்பா சம்மதிச்சிடுவாரா? அவளுக்கு மட்டும் இல்லடி, அவன் உனக்கும் தான் முரமாம. அவ இவன் சொல்லதமா, அவர் பெரிய டாக்டரா? ஆ அதுக்குதான் மாப்பிள்ள ஆக்கிக்க ஆசைப்படுறா. அந்த ஆசை உனக்கு மட்டும் இருக்காதா? அவ எந்த தேதியில முகூர்த்தம் வச்சிருக்கிறாளோ அதே தேதியில அதே மாப்பிள்ளைக்கு உன்னை நான் கட்டி வைக்கிறேன். அம்மா பத்திரிக்கைய ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டீங்க. அதுல கல்யாண பொண்ணு பேரை கவனிச்சீங்களா? அதுல உங்க பொண்ணு பேர் உமான் இருக்கு. எதுக்கு கேக்குறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பக்கத்து வீட்டுக்காரி கல்யாண பத்திரிக்கையோட வருவா, அதுலயும் இதே மாப்பிள்ள பேர் தான் போட்டிருக்கோம். ஏமா ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே நாள்ல ஒரே மாப்பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் இப்பதான் கேள்விப்படுறேன். நாளைக்கு நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும், அப்பதான் கல்யாண பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணும். Thank
பாத்தியா, பத்திரிக்கையே முதல்ல நான் தான் கொடுத்தேன். அதே மாதிரி கல்யாணமும் முதல்ல என் பொண்ணுக்கு தான் நடக்கும். பாவம், பத்திரிக்கையாவது நீ முதல்ல கொடுக்கட்டுமேனுதா வேணும்னே நான் லேட்டா வந்தேன். சமாளிக்கிறியா? இப்ப கூட அவனு கேட்டு போயிடல, மரியாதைய பத்திரிக்கை எடுத்துட்டு திரும்பி போயிடுமா? அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். வீணா அவமானப்படாம கொடுத்த பத்திரிக்கை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஏய், என் புருஷன் கை என் மேல பட்ட பிறகுதான் உன் மேல பட்டுச்சு, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கா. கை வேணா முதல்ல உன் மேல பட்டிருக்கலாமா? ஆனா அவரு கையில முதல்ல பிள்ளைய பெத்து கொடுத்தது நான் தான், அத நீ ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக மாப்பிள்ள முதல்ல ஓ பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவாரு நீ நினைக்கிறியா? அதுதான் நடக்காது. நான் நினைச்சேனா மேல இருக்கிற சூரியனையே கீழே கொண்டு வந்துருவேன். ஓ, நான் நினைச்சேனா கீழே வந்த சூரியனை திரும்பி மேல அனுப்பிச்சிடுவேன். பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாண்டி, நீயா நானா பாத்துறேன். நீங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நான் தான், நான் தான், நான் தான். ஏய், கைய வாய்கிட்ட கொண்டு வந்தா கடிச்சு கொதறிடுவேன். இத பாருங்க, அவ விரும்புக்குன்னு என்கிட்ட விவகாரம் பண்ணிட்டு இருக்கா. என் வாழ்க்கை தான் பறிச்சது இல்லாம இப்ப என் பொண்ணு வாழ்க்கை வேற அழிக்க பாக்குறா. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அத சொல்லு. நீங்க ஒரு அப்பன் தானே, என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. 4ஆம் தேதி காலையில டாக்டர் சுப்பிரமணியம் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். இல்ல என்ன, நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை என்ன, நம்ம பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை என்ன? 4ஆம் தேதி நடக்க போற கல்யாணத்துல டாக்டர் சுப்பிரமணி என் பொண்ணு கழுத்துலதான் தாலி கட்டணும். அப்படி இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் தூக்குல தொங்கிடுவோம். இத பாருங்க, சும்மா சாவ மாட்டோம். எங்க சாவுக்கு நீங்களும் அந்த ராட்சசியம் தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டுதான் சாவோம். பொண்டாட்டி கட்டி கிருஷ்ணம் பார்த்தா, முருகம் பார்த்தா, சிவனும் கேட்டா, பலரும் கேட்டா, கலகம் பிறந்தது தம்பி பையா ரகல நடந்தது. கலகம் பிறந்தது தம்பி பையா ரகல நடந்தது. இந்த தொல்லை இருந்தா வேணாமும், ராமம் பார்த்தா, சீதை பார்த்தா, எனக்கு நீதா, உனக்கு நான் தான், ஒருத்த ஒருத்தின்னு தம்பி பையா குடும்பம் நடத்தினா. மக்களத்தி சந்தையில ஆண்டவனே சிரிச்சுக்கிட்டான், முத்து பட்டான் குத்து பட்டான், புத்திகளை கத்துக்கிட்டான். கடவுளுக்கே கதி இது, நான் நமக்கு மட்டும் எதுக்குடா? என்ன பெரிய கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1942 வருஷம் சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க பெரியத்துக்கு குழந்தையே பிறக்கல. ஏன், நீங்க ஊர்ல இல்லையா? இருந்தேன். அப்ப அத்தா ஊர்ல இல்லையா? அவளும் இருந்தாளே. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ரெண்டு பேரும் இருந்தியா குழந்தை பிறக்கல? இதே கேள்விதான் என்ன சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க. அப்பவே கேட்டாங்களா? குழந்தை இல்லைங்கிறது தலையெடுத்து விட்டுருங்க. ஆனா கேட்டாங்களா? அவங்க பரம்பரை பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு அடம் பிடிச்சு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அப்போ உங்க சின்னத்தை பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருப்பா. இப்ப மட்டும்மா சும்மா தலதல கிண்டுன்னு சுப்பிரமணியன். அப்போ இப்படி எதையா காட்டி உங்களுக்கு நடக்க மாட்டாங்க? அதேதான்பா. அப்புறம் எதுல விட்டேன்? சின்னத்தில. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உங்க சின்னத்தை கர்ப்பமான அடுத்த மாசமே உங்க பெரியத்தை வாந்தி எடுத்தா. மறுபடியும் குழப்பீங்களா? இவங்க கர்ப்பமானதுக்கு அவங்க ஏன் வாந்தி எடுத்தாங்க? அவளும் கர்ப்பமாயிட்டா. அப்ப நீங்க ஊர்ல இருந்திருக்கீங்க? பின்ன ஆரம்பத்துல உங்களை அசக்க பசுக்க நினைச்சேன், ஆனா இந்த இடத்துல நீங்க அசத்திட்டீங்க. அப்புறம் அப்புறம் தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் தீரவே இல்லை. அதுதான் இந்த முடிவுக்கு போனா இப்படியே? இல்ல சுப்பிரமணி, இந்த கல்யாணம் நிக்கணும்னா ஒண்ணு நான் சாகணும் இல்லைன்னா. அப்ப இது எனக்கா? உனக்கு இல்லப்பா, எனக்கு தான். எடுங்க. இப்ப நீ என்ன தடுத்தாலும் என் முடிவுல இருந்து நான் மாறப்போறது இல்ல. நான் தடுக்கவே இல்லையே. மாமா, வீணா விஷத்தை குடிச்சு நீலகண்ட மாதிரி தொண்டையில மாட்டி தவிக்கிறத விட உங்க மனசுல இருக்கிறதா டைரி எழுதி வச்சுட்டு விஷம் கடல் விட்டு. என்னப்பா சொல்ற?
இன்னைக்குன்னு பார்த்தா அப்பா எங்கம்மா போனாரு? இப்ப அப்பா முக்கியம் இல்ல, மாப்பிள்ளதான் முக்கியம். அவரை பத்திரமா பாத்துக்கோ. தாப்பா இந்த சேர் எல்லாம் அப்படி லைனா போடுங்க, பேசிக்கிட்ட எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்காமா? கடைசியில ஏமாந்துட்டு போறோம். நான் ஒண்ணும் அவ்வளவு இழிச்சவா இல்ல, மாப்பிள்ளைய நான் தான் பிடிச்சி சமையல் கட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். சூப்பர் பிரைட். தேங்க்யூ. என்னமா இது, போலீஸ் வருது? உங்க பேரு தான் பரமேஸ்வரிங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரரு கடல்ல வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? பாடி இன்னும் கிடைக்கல. அவர் இறந்த இடத்துல இந்த டிரஸ் இருந்தது. இது அவருது தானு பார்த்து சொல்லுங்க. நல்லா வெக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கட்டிக்கு போற பொண்ணு தானா? பரஞ்சி சவர நகையை வாங்கிட்டு 25 பணத்தையும் வாங்கிட்டு 5 காலையில வந்து தாலி கட்டு சொல்லிட்டு இப்ப யாருன்னா புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு, நான் இல்ல. கத்தி எதுக்கு அவசியமா? இப்ப தாலி கட்டணும் அவ்வளவுதானே? எங்க எங்க தாலி எங்க? இப்ப கட்டிடுறானா? கட்டிருக்க உமா, அத என்ன பொருள் இடம் மாதிரி இருக்கு? வேன் மாதிரி இறந்தப்பல வீடு மாதிரி வந்துட்டுமா? இவன் யாரு? யாரா நீ? நீ யாரியா? ஏய், எங்க வீட்டுக்குள்ளே வந்து என்னையே யாருன்னு கேட்குறேன் நீ? அது நேற்று வரைக்கும், இப்போ சேட் பகவந்தாஸ் வீடு. சேட் பகவந்தாஸ் வீடா? அப்போ எங்க அத்தா உமாலாம் எங்க? அது அவங்கள போய் கேளு. எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போய் கேட்கறதுக்கு? கேட்டா தானே எங்க இருக்காங்கன்னு தெரியும். உன் பல்ல பார்த்தாலே தெரியுது நீ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே. என் மாமனுக்கு ஒரு வீடு இல்லைடா, ரெண்டு வீடு. என்ன போஸ்ட் கொடுக்குறா? உன வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன இல்ல, உங்க குடும்பத்துக்கு இந்த சின்ன குளம் எல்லாம் பத்தாது. திருவள்ளிக்கணி பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, அதுல குதிச்சீங்கன்னா குடும்பத்தோட கொஞ்சம் ஆயிடலாம். இதான் ஐடியாவா? பின்ன ஏமா, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாம போயிடும்? ஒரு வீடா? அத்த, அது ஒரு வீடு இரு வாசல். அம்மா இருக்காங்கல்ல அத்தைங்களா? இதுதான் இனிமே நீங்க தங்க போற வீடு. இங்கயா சண்டை கிண்ட போட்டுக்காம அவங்க உங்க போர்ஷன பிரிச்சுக்குங்க. பெருசா ஸ்கிரீன் தொகுற இது பெரிய போர்ஷன், சின்ன பயப்படாதீங்க.
நடுவு கூடத்துல படுத்துறேன்னு சொன்னேன். ஏற்கனவே தான் ஒருத்தர் நடுப்புற படுத்துறதுக்கு போலீஸ்ட்டிங்களே. தள்ளுங்க, போட்டோ போஸ் கொடுத்த மாதிரி நின்றுட்டு. எங்க போயிட்டீங்க என்ன பண்ற சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நேரா ஹோட்டல்ல இருந்து இங்க வரியா இல்ல அவங்க கிட்ட போய் அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதி எல்லாம் இங்க எடுத்துட்டு வரியா அவசரப்பட்டுட்டீங்களா தெ நாங்க போனதுமா உண்மைதான் ஆனா பெரிய தெ என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மாப்பிள்ள என் தங்கச்சி வசதியா வாழ்ந்தவன் அவ பசி தாங்க மாட்டாப்பா அதனால அவ சாப்பிட்டோம் சாப்பிட்டு மிச்ச மீதி இருந்தா கொண்டா அதெல்லாம் சாப்பிடறாங்க தேவையே இல்ல எடுத்துட்டு போ சைவம் ஆயிட்டீங்களா உண்மையை சொல்லு, அவளுங்க சாப்பிட்ட மிச்ச மீதியை தானே நீங்க கொண்டு வந்த? அவசரப்பட்டீங்களா சின்னத்த என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா மாப்பிள்ள? அக்கா என்ன விட வயசுல மூத்தவங்க, அதனால முதல்ல அவங்க சாப்பிட்டோம், அவங்க சாப்பிட்டு மீதி ஏதாச்சும் இருந்தா கொண்டா அதான் சாப்பிடறாங்க. என் தங்கச்சி அப்படியா சொல்லி? தேவையே இல்ல எடுத்துட்டு போ சைவம் ஆயிட்டீங்களா உண்மையை சொல்லு, அவளுங்க சாப்பிட்ட மிச்ச மீதியை தானே நீங்க கொண்டு வந்த? அவசரப்பட்டீங்களா அத்தை? சின்னத்தை என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா மாப்பிள்ள? அக்கா என்ன விட வயசுல மூத்தவங்க, அதனால முதல்ல அவங்க சாப்பிட்டோம், அவங்க சாப்பிட்டு மீதி ஏதாச்சும் இருந்தா கொண்டா அதான் சாப்பிடறாங்க. என் தங்கச்சி அப்படியா சொல்லிச்ச? என்னமோ நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொல்லாமே நான் வந்து ரீல் விடுற மாதிரி இருக்கு. சின்னத்தை அந்த கேளு, முதல்ல அக்காவையே சாப்பிட சொல்லுப்பா. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையே? அக்கா அக்கா என்னதான் இருந்தாலும் அக்கா அக்கா தான், தங்கச்சி தங்கச்சி தான், நாம நாம தான். கூட அடுத்து சாப்பிட உட்காருங்க. அக்கா முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. வேண்டாம்க்கா, முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. எதுக்கு குழப்பம்? நீ தண்ணி பிடிக்கும் போது அவ அடிக்கட்டும், அவ தண்ணி பிடிக்கும் போது நீ அடி, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பேசிக்க வேண்டாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சே தண்ணி குடிச்சிட்டு போங்க, அது போதாதா?
டாடா, இந்த வெக்கத்தை உள்ள எப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தீங்க? ஆமா, யார் தம்பி அது? புண்ணிய கோடியும் புருஷோத்தமனும் யாருக்கு தெரியும்? ஏன் தம்பி, ரெண்டுமே உங்கள் தானா? ஆமாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு போதுங்க. அப்ப இன்னொன்னு அதுக்குன்னு ஒருத்தன் வராம போயிருவான். வேண்டாம் தம்பி, ரெண்டையுமே எடுத்துட்டு போங்க. அது நல்லது இல்லைங்க. அப்ப விட்டுட்டு போனா வேற எவனா தூக்கிட்டு போயிட்டானா? தூக்கிட்டு போயிட்டான். அதனால நீங்க எதை கேக்குறீங்க? குறத்தை தான் சொன்னேன். ரெண்டு பேர்ல உன் முறை பொண்ணு யாரு? ரெண்டு பேரும் தான். அதுல உன்னை கட்டிக்க ஆசைப்படுற பொண்ணு? ரெண்டு பேரும் தான். அதிர்ஷ்டக்கார தம்பி நீ, தப்பே இல்ல, ரெண்டையுமே கட்டிக்கோ. நானே எங்க வீட்டுக்காருக்கு நாலாவது பொண்டாட்டி. எங்க போற? இத ரெண்டையும் எடுத்துட்டு பா. மாமா மாமா, இது சன் டிவி, நீ மாப்பிள்ளையானா நான் உன் டிவி. மாமா மாமா, இது எம் டிவி, ஒரு மாலைய போடு வரும் எம் டிவி. இல்ல
ரெண்டுத்தையும் தூக்க முயற்சி பண்ண முடியல. ஒண்ணுன்னா தூக்க வேண்டியதானே. அத்த என்ன சொல்றீங்க? என்னது குறத்தை தான் சொன்னீங்க? பின்ன திக்கு வச்சு எதை இவன் நல்ல நேரம் என் கையில விட்டுக்கட்ட கிடைச்சது அடிச்சு தீட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்னா உங்களை சேர்த்து வச்சுதே நான். நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன வருது? சத்தியமா சொல்றேங்க, எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தியம்மா அன்னைக்கு என்ன சொன்னா? ஊருக்கே பூசுன்னா அப்புறம் கல்யாணம் ஆகலன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்றான். முன்னைக்கு இப்ப பரவாயில்லண்ணே, ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டாரே, அதுவே போதண்ணே. ஒத்துக்கிட்டானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னம்மா ஒன்னும் பயப்படாத, அடிச்சதுல கபாலம் கலங்கிருக்கு, அதான் பெணாத்திரம். இது கரெக்ட். ஐயோ கபாலம். அங்கிள் உங்க சின்சியரிட்டியை பார்த்தா நீங்களே எனக்கு அப்பாவா இருக்கலாம்னு தோணுது. பாத்தியா பெத்த பிள்ளை எவ்வளவு நொந்து பேசுறான். அவன் எனக்கு பிறந்தவன் இல்லையே. அப்ப இவன் யாருக்கு பிறந்தா சொல்றீங்க? இதுக்கு மேல நான் இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல. இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சுட்டுங்க. என்ன இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுற ஆத்ம திருப்தி தான். இப்பவும் சொல்றேன், இந்த சுப்பிரமணி சொல்லக்கூடாத செய்ய மாட்டான். செய்யக்கூடாத செஞ்சுட்டே சுப்பிரமணி ஏதோ செஞ்சல்ல. பாவக்கா வாழக்கா கோவக்கா தக்காளியா? தக்காளி வேணுமா? தக்காளி இங்க வாப்பா. இங்க வந்துட்டியா? முருங்கக்கா இப்படி வாப்பா. அட நீ இங்க வந்துட்டியா? வியாபாரம் ஆன மாதிரிதான். முதல்ல அங்க குடுத்துட்டு அப்ப உங்ககிட்ட வர என்னமா? முதல்ல அவங்க குடுத்துட்டு வாப்பா. இன்னங்கடா இது கதை வேற மாதிரி போகுது. வேண்டாப்பா, முதல்ல அவங்க கிட்டயே குடுத்துரு. முதல்ல அங்க குடுத்துருவாயா? என்னமா சொல்றீங்க? யோ சொல்ல சொல்ல அதே சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு குடுக்காம நீ போயிடுறியா? இத்த யார்கிட்ட சொல்லி நான் அடிச்சுக்கிட்டே? என்ன நீ அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கிற முடிச்சுக்கிட்டேன்னு பேசிட்டு இருக்கா? பின்னமா எது வேணுமோ வாங்கிட்டு ஆள விடாம உங்க பாட்டு பேசிக்கிட்டே என்ன அர்த்தம்? கைய நீட்டி யாருகிட்ட கைய நீட்டி நீ பேசுற? மரியாதைய பேசு. ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிட்டீங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அம்மா சந்தோஷம்னா ரெண்டு கிளாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஏத்துக்கிட்டே வண்டி அம்போன்னு விட்டுருக்கலாம். முக்காபுல்லா சொக்காபுல்லா. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தான் வரணும். ஐயோ எனங்க அது நீங்க தானே? ஆமா இது மறந்துட்டேன், நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ எதைதான் மறக்கிறதுன்னு வ்யவஸ்தையே இல்ல. இது என் வீட்டுக்காரர் செருப்பாச்சே. உள்ளதா இருக்கீங்களா? வெளியில வாங்க பேசிக்கிறேன். யார் பேர் கர்ச்சனை? எங்க வீட்டுக்கார் பேரு கே பண்ணிட்டீங்க. உங்க ஆத்துக்கார் பேரு சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேரு கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க? அத நான் சொல்லக்கூடாது. சரி சாமி பேரு கே அச்சுறேன். என்ன தேடுறீங்க? இல்ல இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி ரெண்டு செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், ஒரே மாதிரி ரெண்டு புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கேயும் போக மாட்டேன். என்னங்க எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாத்தியா அவர் என் வீட்டுக்கார், அதனாலதான் ஓடி போயிட்டார். அப்ப ஒண்ணு செய்வோம், நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரர் தானே நீ நிரூபிச்சா, உன் கையில இருக்க செருப்பால என்னடி? அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சிட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்னடி? ஏமா நீங்க ரெண்டு பேருமே அவர் பொண்டாட்டி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க ரெண்டு பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒன்னு அடிப்போம். Thank you.
அம்மா, பார்த்து சமைக்க கூடாது. நல்ல வேளை நான் பார்த்தேன். இல்லனா அம்மா, எனக்கு சித்தி மட்டும் இல்லனா நீங்க என்ன உயிரோட பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் அடுக்கடுக்கா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற காலம்மா, புரியல? உன்னை சித்தி காப்பாத்தின மாதிரி என்னை இந்த ரமாதாமா காப்பாத்தினா, நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழப்போன என்ன இவதாமா காப்பாத்தினா? நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நம்ம ஒன்னா இருப்போம். நானும் அதாக்கா சொல்ல வந்தேன், இனிமே எந்த காரணத்தினாலயும் நம்ம பிரிய கூடாது. என்ன மறந்துடாதீங்க? இனிமே நீங்களும் இங்கே தங்கிடுங்க. என்ன தெரியுமா, வீட்லயே இப்படி ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு உடம்பு டெஸ்ட் பண்ணிக்காம இருந்தா என்ன ஆகும்? முதல்ல உடம்பு காட்டுங்க அவர்கிட்ட. ஐயோ, இது கதை வேணாங்க. ஒரு மூணு நாளைக்கு சுக்காபி சாப்பிடுங்க, ராத்திரி படுக்கிறது முன்னாடி இஞ்சி மரப்பா போடுங்க, காலைல போட்டுன்னு போயிடும். சரி தங்கச்சி, கொஞ்சம் சுக்கிடிமா, உடம்பே சரியில்லை. ஒழுங்கா படிடா, சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கவே மாட்டியா? அங்கே நில்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இது யாரோட செருப்பு? என்ன கேள்வி இது? என் கால இருக்கு, இது என் செருப்பு தான். நான் இதை கேட்கல, கீழே இருக்க ஒத்த செருப்பு இது யாரோடது? இது யாருடைய செருப்பாவும் இருக்காது, ஏன்னா இது ஒத்த செருப்பு. இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க ஒத்தி கழுத்துல தான் தாலி கட்டினேன்னு. சத்தியத்தை எது மேலதான் பண்றதுன்னு ஒரு வ்யவஸ்தை கிடையாதா? இருந்தாலும் பண்றேன், இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தி கழுத்துல தான் தாலியை கட்டினேன். அப்பா, இது போதுங்க எனக்கு. வேற எது போதாதுன்ற? இந்த செருப்பை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? இனிமேதான் இந்த செருப்புக்கு வேலையே இருக்கு. இவன் வேற திடீர்னு வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு, அப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துட்டேன். எந்த மாதிரி ஒரு விஷயமா? இந்த விளையாட்டு வச்சுக்காத. நான் விளையாடுங்க, நம்ம பையனோட விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா? அது என்ன கேட்ட? நான் உங்களை கேட்காம வேற யாருக்கிட்ட கேக்குறது? பக்கத்து வீட்டுக்காரன கேளு. என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்க வரேன். ஐயா, நீ எங்க இருக்கியப்பா? இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது, என்ன காப்பாத்துடா சாமி, அவனை காப்பாத்துடா சாமி. பாத்துட்டு இருப்பீங்க, இப்பதான் உங்க மனசு மாறுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க, எங்க போயிட்டீங்க? அத இந்த என்னப்பா? சீட்டு போடவன். யாருக்கு? உங்களுக்குதான். எனக்கா? நீயே வேலை வெட்டி இல்லாம இருக்க, உனக்கு எதுக்கு வீண் செலவு? இன்னைக்கு என்ன நாள்? சொல்லுங்க. என்ன சுப்ரமணி, இந்த வீட்டுல நீயும் ஒரு ஆளாயிட்டப்பா, உனக்கு நாங்க எதுவுமே செய்யலன்னு ரொம்ப வருத்தப்படுறோம்ப்பா. ஆமாம்மா, நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு,
இந்த நல்ல நாள்ல இவருக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கலாமா? கொடுத்துட்டா போச்சு. என்ன புரிஞ்சிட்ட ஒரே மண்டு நீதான். தப்பு. நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரேன். கொண்டு வாமா. என்னப்பா சும்மா அரிசி எடுக்கலாம். சோரே போடுற பறக்காத. அம்மா பீரோல வச்சிருந்த 1000 ரூபாய் காணுமா? போடா கண்ணு கடைக்கு போலாம். இப்போ போடாதப்பா கட்டிட்டு இருக்க. புதுசு. சரி கட்டிட்டு வரேன். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. பொண்ணுக்கு அதைங்களா வீட்டுக்கு போன முதல்ல எனக்கு சுத்தி போடுங்க. அவன் பாக்குற பாருங்க சரியில்ல. ஏன்பா சண்டை போட்டதும் நாங்க, சமாதானமா போனதும் நாங்க, உனக்கு எதுக்கு திருஷ்டி சுத்தி போடணும்? என்னத்த நீங்க உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுதான் நான் தாங்கறதால இந்த ஊருக்காக கண்ணு பூரா எம்எல்தான் இருக்குது. எல்லாரும் கவனிக்கிறாங்க. இந்தமா பாருங்க பழம் என்ன விலமா? உங்களுக்கு விலை சொல்லுவனா தாயி? நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா வந்து நிக்கிறீங்களே, அதுக்காக சும்மாவே கொடுத்துருவேன். எனக்கு கொடு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம், இது எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உங்க வீட்டுக்காரர் உயிரோட இல்ல. அவர் தான் பணம் பண்ண ஆரம்பிச்சாரே. இல்ல செத்துட்டாருன்னு சொன்னாங்களே. அட ரெண்டு ஒண்ணுதாமா. இந்த கடுதை சொன்னா நான் செத்துட்டேன்னு? அக்கா நான் செத்துட்டாதான் நானே ஒரு பொருளைய உருவாக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தம்பி? உண்மையிலே என்ன செத்துற கூடாது பாரு. இதுக்குதான் அப்பவே சொன்னேன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காதடான்னு. கேட்டியா? அதையும் மீறி பண்ணிக்கிட்டேன். அப்ப நீ சொன்னது எனக்கு கசப்பா இருந்தது. ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அவளுக்கு தொல்லைய தாங்க முடியாம தான் நானும் ஒரு பையனும் சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். செத்து போனாம நடிக்க சொல்றேன். எதுக்கு? அப்பதானே கல்யாணத்தை எடுத்து முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் தலைமறைவாயிடுங்க. எங்க மாமா கடன் தொல்லை தாங்க முடியாம கடல்ல குச்சி தற்கொலை பண்ணாருன்னு எல்லாரும் நம்ப வச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பொண்டாட்டிங்க நானே. சுப்பிரமணியன் தப்பா நினைக்காதீங்க மாமா. உங்க ரெண்டு பொண்டாட்டியும் ஒரே வீட்டை தங்க வச்சு அவங்க மனசை மாத்தி திருத்தி ஒண்ணு கேட்கறேன். சொன்னபடி செய்வியா இல்ல சொதப்பிருவியா? மாமா இந்த மின்னல் சுப்பிரமணியம் சொல்ல முடியாத செய்ய மாட்டான், செய்ய முடியாத சொல்ல மாட்டான். சொல்றதே இவ்வளவு குழப்பமா இருக்குதே, இவங்க செய்ய போறான். ஆமா பையன் சொன்னியே யார் தம்பி? சொன்னா நீயே ஆச்சரியப்பட்டு போவ. அவன் வேற யாரும் இல்ல, உன் மகனா. ஏன் மகனா? அவன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆகுதே. அப்ப என் வீட்டுல இருக்க சுப்பிரமணியாரு? எந்த சுப்பிரமணியம் சொல்ற நீ? அதாக்கா திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தாரு. உன் போட்டோ கூட காட்டினானே. ஓ அவனா? அவன் எங்க வீட்டுல? வீட்டுல வேலைக்காரன். இங்க அவன் வேலைக்காரன் தானா? அநியாயமா என்ன ஏமாத்திட்டானே. இப்படி ஒருத்தன் நம்பி என் குடும்பத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். தம்பி இனிமே நீங்க இருக்கிறது நல்லது இல்ல, உடனே ஊருக்கு புறப்படு. நான் எப்ப போறதுன்னு எனக்கு தெரியுங்க. நான் அந்த பையனை பத்தி கூட கவலைப்படல. என் ரெண்டு பொண்ணுங்க இருக்காளுங்களே, அவளுக்கு தைரியசாலிங்க, எப்படியும் புடைச்சு பாளுங்க. ஆனா என் ரெண்டு பொண்டாட்டிங்க இருக்காங்களே குழந்தைங்க மாதிரி, நான் இல்லைன்னா அவளுக்கு இடிஞ்சு போயிடுவாளுங்க. பச்சை தண்ணிய கூட வாயில ஊத்திக்க மாட்டாளுங்க. எவ்வளவுப்பா? 80 ரூபாய்ச்சுங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. குரல் இருக்கட்டும்க்கா, இந்த ஆளியே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது நான் இல்லீங்க. அத ஓ இந்த 100 லட்சம் கேடிங்க. அது இருக்கட்டும், இந்த ஆளை நீ எங்கயா பாத்திருக்கியா? யோ திரும்பியா? ஓ இந்த ஆளா? எனக்கு தெரியாது. இல்ல இந்த ஆளை நான் எங்கயோ பாத்திருக்கேன். ஆ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்துச்சுமா? அப்ப நீயே சொல்லுக்கா. இல்ல பரவாயில்ல நீயே சொல்லு. இருங்க நானே சொல்லிடுறேன். நம்ம மாமா செத்து போயிட்டாருன்னு சொன்னாரே ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் இவர்தானோன்னு நீங்க நினைக்கிறீங்க. இவரே தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, சிஐடி. மார்க்கெட்ல கஞ்சா கடத்துறவங்களை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டிரஸ்ட்ல மாறு வேஷத்துல வந்திருக்காரு. அப்பா வா, இவர் சிஐடியா? சிஐடியா? அதை விட கொஞ்சம் கம்மி. நீங்க இப்படி சத்தம் போட்டு வச்சுக்க, இங்க இருக்கிற கஞ்சா வியாபாரம் தப்பிச்சிருவாங்க, அப்புறம் சாருக்கு ப்ரமோஷன் போயிடும். நீங்க கிளம்புங்க, 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஐஸ்க்கு. கோடையா? மெல்ல மெல்ல மெல்ல. ஏய் உன கை நிறைய காசு கொடுத்து பம்பாய்க்கு தப்பிச்சு போக சொன்னா இங்க பஜாரிய கடை வச்சு நீ. உன் 8 கால் பூச்சி மியூசிக்காக தான் உன்னை இன்ஸ்பெக்டர் அடிக்க வச்சேன். இன்னொரு தடவை இந்த ஏரியாவில் உன்னை பார்த்தேன், எங்க மாமாவை கொண்டதை நீ தான் சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்ன ஏமாத்திருக்கிற? இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருக்க ரொம்ப தப்பு. இப்பவே என் பொண்டாட்டிகளை எழுப்பி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட போறேன்.
ஐயோ அவசரப்படாதீங்கம்மா, இப்பதான் உங்க ரெண்டு பொண்டாட்டிங்களையும் ரெண்டு பொண்ணுங்களையும் என் பக்கம் எடுத்துட்டு வரேன். சுப்பிரமணி, நம்ம திட்ட பிரகாரம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதானே பயந்தே போயிட்டேன். எதிர்ச்சியா போனீங்க, நான் எங்க படுத்துருக்கேன் பாத்தீங்களா? வெளியே உள்ள படுக்கிறது ரெண்டு நிமிஷமா, அதுவும் பணியில படுத்துருக்கமா, என் தியாகத்தையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. புரிஞ்சுக்கிட்டேன் சுப்பிரமணி, புரிஞ்சுக்கிட்டேன். சுப்பிரமணி, நீங்களா? சுப்பிரமணி, சுப்பிரமணி, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு. யாரு? உங்க மாமா அப்பா பாரு, உங்க மாமா வந்து. ஒரே மாமா பைத்தியமா போச்சு, கனவு வேற கண்டீங்களா? இல்லப்பா, இங்க பாரு, இங்க உட்கார்ந்து எங்க நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ரமா, அதான் சத்துக்காரு, சீக்கிரம் இங்க வாயே. மாமா மாமா மாமா, கண்ணு தெரியல, சீக்கிரம் வா. என்ன யாருமே காணோம்? இதேதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க அம்மா நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு மாமா நினைப்பே இருக்கிறதால அந்த விறக தாபம் உங்களை மாட்டி வதைக்குது. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு மாமா மாதிரியே தெரியுது. நல்ல வேலை என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது. இந்த வியாதிக்கு பேரு மரோடனா, என்ன மறக்க முடியாம செய்து பாருங்க. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையாப்பா? இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. தினமும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. நீங்க பாக்குறத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. நான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா தன்னால வந்த வியாதி தன்னால போயிடும். அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்லுப்பா. ஜோஷிபா ஆனந்த் சுசிக்கி கோணிக்கா எவரடி ஐஸ்வர்யா ராய் சாவலின் சாவலின் நெஞ்சே அப்படின்னு என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? நெஞ்சே நெஞ்சமே, சாவலின் சாவலின், சாகமாட்டாய் சாகமாட்டாய், எவரடி எப்பவுமே நீ ரெடியாயிரு. சுசிக்கி, உன்னை கசக்கனால நீ உண்மையா தான் பேசணும். கோணிக்கா கோ நிக்காத, ஜோஷிபா ஆனந்த், யோசிச்ச ஆனந்தனா. இதைத்தான் ஆனடியார் வேற மாதிரியா சொல்றாரு. நண்பரெல்லாம் நண்பர் அல்ல, பகைவரெல்லாம் பகைவர் இல்ல. ஏன்னா நண்பனே பகைவன், பகைவனே நண்பன். அதனாலதான் இந்த சுப்பிரமணி எப்பவுமே சொல்ல முடியாத செய்ய மாட்டான், செய்ய முடியாத சொல்ல மாட்டான். போயிட்டீங்களா? அப்பா ரீல் சுத்தி வாய் வலிக்குது. நில்லுங்க. நீங்க உண்மையிலேயே உத்தமமான புருஷனா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு இந்த செருப்பை தாண்டி வாங்க. கேளு, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது உண்மையா இல்லையா? இந்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். உண்மையா இல்லையான்னு கேட்டேனே தவிர இந்த செருப்பு மேல சத்தி எல்லாம் கேக்கல. அங்க கேட்டாங்களே எங்க? செருப்பு கடையில இத வாங்கும் போது நான் தான் சத்தியம் பண்ணல. அப்புறம் என்ன? எனக்கு இது போதுங்க. ஆமா, ஒரு மேட்டர் பாதியிலே நிக்கிறே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாதியிலே எங்கடி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சொன்ன ஐயோ அந்த மாதிரி எல்லாம் பயந்துடாதமா. அத்தை என்ன சில்லற மாதிரி சொன்னாங்க, அந்த சில்லற கேப்ல உனக்கு ஒரு சாமான் வாங்கிடுங்க. ஐய் பாக்க கூடாது. என்னையா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நீயே சொல்ல. முதல்ல நீ சொல்லு. நீயே சொல்ல. சொல்லிடுவேன். ஏ சொல்ல. நம்ம சுப்பிரமணியம் இல்ல? ஆமா, அவரே. அவரே நான் லவ் பண்றேன். நேரடியா அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீதான் எப்படியாவது சொல்லணும். பைத்தியம். இதே மாதிரி அவரும் உங்ககிட்ட சொல்ல வைக்கப்பட்டதுதான் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு பிரசன்டேஷன் கூட வாங்கி கொடுத்தாரு. அடி காதல் நீயல் கைகளில் ஆடு டென்னிஸ் பால், ஓ மை ஸ்வீட்டி.
சுப்ரமணி விரும்புறது உமாவை தான்.
அவளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இல்ல அவ போய் சொல்றா, நம்பாதீங்க. சுப்பிரமணிய விரும்புறது பிரமாதா, அதனால அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் நியாயம். இத பாருங்கடி, உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அவனை கட்டிக்கணும், இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும். இல்லக்கா, இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவுக்கு நீங்க கட்டு பண்ணோம்னு சொல்ல வந்தேன். நேரா உங்க வீட்டுக்கு போவேணா, எங்க வீட்டுக்கு போறான்னு சொன்னேன், நீ கேக்கல. மாப்பிள்ளைய நடிச்சதுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சரியா இருக்கான்னு எண்ணிக்கங்க. ரமாக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நன்றி நான் தாங்க சொல்லணும். எனக்கு அவசரமான நேரத்துல நீங்க பணம் கொடுத்து உதவுவீங்கள, அதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேங்க. சரி, நீங்க கட்டில படுத்துக்கங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அட நீங்க ஒண்ணு, நீங்க கட்டில படுத்துங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இத்தனை காலம் தான் ஏமாற்றுவான். அடடடா, என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? எனக்கே உங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஐடியா. பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? இது அவன் சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க, அவன் ஒரு திருட்டு பையன். உண்மையிலே அவன் திருடனோட பையன் தாங்க. என்னமா சொல்ற? ஜெயிலிருந்து என் வீட்டுக்கார் லெட்டர் போட்டிருக்காரு. அன்புள்ள மனைவிக்கு உன் கணவன் சிகாமணி எழுதுவது, நான் செஞ்ச தவறான தொழில்னால இப்ப நான் ஜெயில இருக்கேன். திரும்பி வரும்போது திருந்தி வருவேன், என்ன மன்னிச்சிடுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரியே ஒருத்தன் அங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவன் நல்லவனா கெட்டவனான்னு உடனே எனக்கு பதில் எழுது. இப்படிக்கு உன் திருந்திய புருஷன் சிகாமணி. இப்ப சொல்லுமா, நான் நல்லவனா கெட்டவனா? அண்ணே, உண்மையிலே நீங்க நல்லவர் தானே? எனக்கு அது போதுமா, அது போதும். அக்கா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. பசங்களை கல்யாணம் வச்சு மத்தவங்களை கூப்பிடுறது அந்த காலம், இப்ப அவங்கள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்மள கூப்பிடுறது இந்த காலம். உண்மைதாமா, ஆனா நான் சொல்றது என்னன்னா, அவ அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாலும் நினைக்கும் போது அங்க பாரு. ஏண்டா, இந்த ஏரியாவில் ஐஸ் வைக்க கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இனிமே ஐஸ் வண்டியை பார்த்தேன் உன்னை லாக்கப்பில் தள்ளி முட்டி மூட்டி பேத்து போடுவேன், ஜாக்கிரதை. சார், அன்னைக்கு வித்தா சுப்பிரமணி தொல்லை, இன்னைக்கு வித்தா உங்க தொல்லை, நான் என்ன சார் செய்யறது? இன்னைக்கு நீ ஐஸை விற்ப, ஐஸ் விற்கிறத பார்த்து ஒருத்தன் சுண்டல் விற்பான், சுண்டல் விற்கிறத பார்த்து ஒருத்தன் சாராயம் விற்பான், இந்த ஏரியாவே நாரி போயிடாது. சார் சார், இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார், நான் ஐஸ் தொழிலே விட்டுறேன் சார். ஜாக்கிரதை, சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்க. ஐஸ் ஐஸ். Thank you.
இத பாரு, நடந்தது என்னன்னு நீயே சொல்லிட்டேனா இந்த கொள்ளிக்கட்டைய நான் அணைச்சிடுறேன். அப்படி இல்லன்னு வெய்ய, இந்த கொள்ளியாலைய கொள்ளி வைப்ப. எப்படி சௌரியம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, என்ன விட்டுருங்கம்மா. அக்கா, ஒழுங்கா கேட்டா அவன் பதில் சொல்ல மாட்டான். அந்த நெருப்பு அவன் முதுகுல வெய்ய. வெச்சிருவேன். என்ன கொண்டாதீங்கம்மா, நான் உண்மையே சொல்லிடுறேன். ஒரு நாள் சுப்பிரமணியம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. போலீஸ் யூனிஃபார்ம் கையில கொடுத்து போலீஸா நடிக்க சொன்னாரு. ஏன்னு கேட்டேன். உங்க வீட்டுக்காரர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டதா பொய் சொல்ல சொன்னாரு. அதுக்காக 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவர் சொன்னதான் நான் செஞ்சேம்மா. இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்கம்மா. எங்க ராஜா போயிட்டு வர? ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன். ஏன் கண்ணு ஊருக்கு போற? நான் வந்த வேலை எதுவுமே முடியல. நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு நான் ஊர்ல இருந்துட்டு? என் துணிமையில எடுத்து வைங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். தம்பி, நீ போக வேண்டியது ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். திட்டம் போட்டு எங்க குடும்பத்தையே அழைச்சிட்டியே, ஏன் இப்படி செஞ்ச? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல. புரியலையா? இப்ப புரியும் நினைக்கிறேன். உனக்கு புரியுதோ இல்லையோ, நீ யாருன்னு இப்ப எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லிடுறேமா, டிரெஸ் கொண்டு வந்து குடுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லமா. ஏய், கொலையா? இப்போ வாது சொல்லு, அவர் ஏன் கொலை பண்ண? சுப்பிரமணி, இப்போ ஒன்னு கட்டுப்போல. நீயே தப்ப ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி. இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சினே, அது ஏன் தப்புதா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா மாமா என்ன உயிரோட தெரியுமா? நம்பாதீங்கம்மா, அவன் பொய் சொல்றான். யோ, நீ இப்படியே பேசுந்த, அப்புறம் நான் நிஜமாவ கொலைக்காரன் ஆயிருவேன். அத்தை, எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள மாமா கூட முன்னாடி நிறுத்துறேன். அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. நில்லு, சொன்ன நேரத்துக்குள்ள நீங்க வரலன்னா கம்பி என்ன வேண்டி வரும்? அப்ப நான் பரப்பட்டுங்களா? எங்க போற? அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இங்க. லெட்டர் கட்சி பாக்கி என்ன கிடைக்குமா? இல்ல, உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க.
பாட்டு பஞ்சமில்ல நமக்கு. ஓசைலயத்தோடு பாடு, ஆசைலயத்தோடு கூடு. நீங்க எதை நினைச்சீங்க? அத அம்மா சின்ன உடம்பு எப்போதும் வேணும் இங்கு உச்ச வரம்பு. ஆசைக்கு பூச வைக்க நேரம் இந்த காலம் என்ன சொல்லி சொல்லி ஒன்னு கேட்கத்தான் வேணும் போடத்தான். அம்மாடி தாங்காத அம்மா சின்ன உடம்பு எப்போதும் வேணும் இங்கு உச்ச வரம்பு. அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து பார்க்கிறேன். கா
காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அன்னை அபிராமி தில்லை சிவகாமி காளி கருமாரி நீலி திரிசூலி மாரி மகமாயி சக்தி ஓம் சக்தி நாலு வேதம் நாளும் வாழ்த்தும் மலைமகள் பஞ்சபூதம் பாடி போற்றும் உமையவள் அம்மாவின் பொற்பாதம் அன்றாடம் கொண்டாடுவோ நம்பிய பேர்க்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவளல்லவா கும்பிடும் பேர்க்கு குறைகளை தீர்க்கின்ற கற்பக நிழலல்லவா அவள் மையம் வழிபடும் சக்தி அவள் மேலே வைத்திடு பக்தி அவள் ஆதாரம் இல்லாமல் நீயும் ஏது நானும் ஏது சாமி இன்னு பூதம் இன்னு பூமியில ரொம்ப பேரு புட்டுறாரு இல்லுதான் தைப்பூசம் இன்னு பொங்கல் இன்னு பூச வச்சு ரொம்ப பேரு சுத்தராம் பூவுதான் தெருவில் இருக்குது மயில் கல்லு தினமும் மஞ்சளை நீ பூசு அதையும் வணங்குவான் நம்மாள் அசட்டு பயலுக்கு பட்டு லூசு ஒரு கணம் அன்னை இங்கு ஓய் விடுத்தாள் பயிர் விளையாது உயிர் விளையாது விழிகளை அன்னை கொஞ்சம் மூடிக்கொண்டாள் செங்கல் வராது தண்ணீர் வராது பூமியிலே வண்ணம் வராது வாசம் வராது பூக்களிலே பூச்சிகள் தோன்றிடும் காட்சிகள் எல்லாமே என்னாலும் அம்மாவின் அருளா நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா பக்தனை போல வேஷம் போடுறா பக்தி முத்தி சிவ சிவ என்று கோஷம் போடுறா பகுத்தறிவிருப்பவன் கடவுளை மறுக்கணும் தினம் 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 நாடு நலம் பெறும் தினம் நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா கும்பிடும் பேருக்கு குறைகளை தீர்க்கின்ற கற்பக நிழல் அல்லவா அவள் மையம் வழிபடும் சக்தி அவள் மேலே வைத்திடு பக்தி அவள் ஆதாரம் இல்லாமல் நீயும் ஏது நானும் ஏது நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா தம்பி என்னங்க நீ யாருப்பா அந்த சுப்பிரமணியம் அவரை கூட்டிட்டு வருவான்னு நீ நம்புற எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கும் நம்பிக்கை இல்ல உன்ன கேட்டாங்களா நீ வாய் மூடிட்டு என்னன்னு கேளு குங்குமம் வேற யாருக்கு இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் தான் என்னப்பா சொல்ற உங்க வீட்டுக்காரரு உயிரோட தான் இருக்காரு ஆமாமா உங்க வீட்டுல வேலை செஞ்ச சுப்பிரமணி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான் திருட்டு ராஸ்கல் கூடவே இருந்து கொழி பறிச்சுட்டானே அவனை சும்மா விட கூடாது போலீஸுக்கு சொல்லலாம் போலீஸுக்கு போனா உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் உடனே நாம அங்க போனா அவரை உயிரோட காப்பாத்த முடியும் உடனே போலாமா நம்ம உயிரை கொடுத்தாவது அப்பாவை காப்பாத்தலாம் யோசிக்க நேரம் இல்ல வாங்க சரி வாங்கம்மா வாங்க வாங்க சீக்கிரம் பாருங்க
இல்லைங்க. உங்களுடைய புருஷன் எங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி உமாவோட புருஷன் யாருன்னு முடிவு பண்ணிக்கலாமா? ஏன்பா, உமா புருஷன் நீதானே? உமா சொன்னது போய். ஆமாமா, என் கல்யாணத்தினால மறுபடியும் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அடி பாவி, ஒரு பொண்ணு எந்த பொய்ய சொல்லக்கூடாதோ அதே நீ சொல்லிட்ட. அவர் உயிரோட இருக்கிறாருன்னு நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். இப்ப இதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ஏன் உயிரோட இருக்கோம்னு வருத்தப்படுறோம். உங்க குடும்பத்தினர் அப்புறம் வச்சுங்க. அத்தையா? யார் அத்தா? உன் தகர டப்பா மூஞ்சிக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? மவனை தொலைச்சு விடுவேன். இதோ பார், உங்க அப்ப செத்து விட்டான்னு நினைச்சுதான் உங்க குடும்பத்து மேல பரிதாபப்பட்டு நான் கம்மி சம்பளத்துக்கு நடிக்க வந்தேன். ஆனா அந்த ஆளு உயிரோட தான் இருக்காரு. சொத்து பூரா பத்திரமா தான் இருக்கு. பொண்ணு வேற என்னை புருஷன்னு சொல்லிருச்சு. மனசு கேக்கல. இவன் சொல்றது எதையும் நம்பாதீங்க. இவன் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். டே ஆரைக்கும், அந்த ரெண்டு பொண்ணடிக்காரன் இங்க கூட்டிட்டு வா. அந்த ஆளை கூட்டிட்டு நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க. அந்த ஆள் எங்கடா? அவன் என் கண்ணில் முளப்படி தூவிட்டு தப்பி ஓடிட்டான் முதலாளி. அந்த ஆளு கைக்கு அப்புறம் முளப்படி போச்சு. நாங்க தான் மாங்கா தொட்டி சாப்பிடலாம்னு வச்சிருந்தோம். எங்க கிட்டே பிடிங்க எங்க கண்ணில் தூவிட்டு ஓட்டிட்டான் முதலாளி. உங்கடா மாங்கா மடலுங்களா? தேடி கண்டுபிடிக்கலா? நிக்கா போகலாம். அக்கா, அவர் ஓடிட்டாரு. மறுபடியுமா? இப்பதான் சரி, நம்ம கண்டுபிடிப்போம். நீங்க அந்த பக்கம் ஓடுவோம். நல்லா இருக்கீங்களா கண்ணுங்களா? முதல்ல யார் கண்டுபிடிச்சது? ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இவ்வளவு கட்டி போடுங்கடா. அப்ப குடும்பத்துல சேர்த்து கட்டி போடுங்கடா. ஏமா, யாரோ ஒருத்தர் குறையிற மாதிரி இருக்குது. யார் அது? நம்ம பொண்ணு தாங்க. டேய், அவளை விட்டு எங்களை மட்டும் ஏன்டா கட்டுறீங்க? அவளை எங்க முதலாளி கட்டிக்க போறாரு. களத்துல இருக்கிறது நீயா கட்டிக்கிட்ட தாலி, இது நான் கட்ட போற தாலி. எப்படி ஆயிடுச்சு பத்தியா? ஹீரோ வந்தானா வில்லன் ஆயிட்டேன். வில்லனா வந்த சுப்பிரமணி ஹீரோ ஆயிட்டான். அதனால கிளைமேக்ஸ்ல நான் வில்லனாவே மாறிட்டேன். திடீர்னு சுப்பிரமணி வந்து குதிச்சு ஃபைட் பண்ணி சண்டை போட்டு காப்பாத்தி உன் களத்துல தாலி கட்டிடுவான்னு நினைக்காத. அதெல்லாம் யூஷுவல். இப்பெல்லாம் வில்லனா வந்து ஹீரோ மறதான் கேஷுவல். தாலிய படிச்சுட்டா அவ களத்துல கட்டிடுவியா நீ? பின்ன அவளை என் களத்துல கட்டுவா? என்ன ஆலியா நீ? காத்துடி பரமா. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நானும் தங்கச்சி ஒத்துமையாயிட்டோம். என்ன காட்டி கொடுத்த போவே தெரிஞ்சுக்கிட்டா. Thank you.
சொல்லுங்க எப்படி என்னால ஆகும். கார்பரேஷன் லாரிக்கு போன் பண்ணி வந்து வாங்கி போ சொல்லுங்க. டேய் எப்பவும் வில்ல வில்லன் தான், ஹீரோ ஹீரோ தான், ஹீரோயின் ஹீரோயின் தான். ஐயோ அத மரம் போச்சு போற இடம் மாறி போச்சு. சுப்பிரமணி உன்னை முதல்ல தப்பா நினைச்சிட்டேன், ஆனா நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா. இந்த குடும்பத்தை காப்பாத்துனது மட்டும் இல்ல எனக்கே புத்தி சொல்லிட்டேன். யாரு நானா? ஆமா, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கலாம், ரெண்டு தம்பி இருக்கலாம், ரெண்டு அண்ணன் இருக்கலாம், ஏன் ரெண்டு வீடு கூட இருக்கலாம். ஆனா அந்த ரெண்டு வீட்லயும் ஒரே ஒரு பொண்டாடிதான் இருக்கணும். ஆனா உனக்கு என் ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சந்தர்ப்பம் இருந்து கூட ஒருத்தியதான் கட்டிக்கு வந்து ஒத்த கால நின்ன பாரு, அங்கதான்டா நீ ஜெயிச்சிட்ட. ரெண்டு புள்ள பாத்துக்கலாமா மாமா? அதுவும் சாமர்த்தியம். அப்பாவே சொல்லிட்டாரு, மாமா உங்களுக்கு எப்படி ரெண்டு பொண்டாட்டியோ 10 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரெண்டு பேரை தரோம்.